Hello friends, Assalamu alaikum. Welcome to Aisha's Grabs and Cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியான கமகமக்கும் தக்காளி ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருட்கள், மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பூண்டு, கட்டி பெருங்காயம், 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கருகப்பிள்ளை, 5 தக்காளிங்க. இப்போ மிக்சியில் வந்து மிளகு சீரகத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து மிக்சியை வந்து ரிவர்ஸில் வந்து அடித்து விடுங்க. நல்லா நைஸ் பவுடர் ஆகிடக்கூடாது. இப்போ பூண்டையும் அந்த பச்சை மிளகாயும் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிக்கலாங்க. பூண்டு வந்து கொஞ்சம் அங்கெங்கும் தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி 5 எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், மல்லித்தலை, நம்ம அரைச்ச பவுடர் இருந்துச்சுலங்க, அதை வந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்னா அதில் பாதி எடுத்து போட்டு பாதி எடுத்து வச்சுக்கலாம். மிச்சத்தை உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கலாங்க. தக்காளி ரசத்துக்கு தக்காளி நிறையா இருக்கணும், புளி குறைவாக இருக்கணும். இதே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அமுக்கி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. நமக்கு கை வலிக்கதாங்க செய்யும். நல்லா பழமாக பார்த்து எடுத்து நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைச்சாலும் இல்லை தண்ணியில் கொதிக்க வச்சு பிசைஞ்சாலும் இந்த டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. இதில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம கைக்குனே ஒரு டேஸ்ட் இருக்கும், அது நமக்கு பிசையும் போது கிடைக்குங்க. அதனால் நம்ம வந்து மறக்காமல் வந்து ஒரு விட்டு விட்டு கூட பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து தேவைக்கு எவ்வளவோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க, கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்ருக்கு. ஒரு கட்டி பெருங்காயம் வச்சுருந்தோம்லங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இங்கிட்ட ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு அடுப்பில் ரசம் கொதிச்சிட்ருக்கு, இந்த டைமில் வந்து தாளிப்பு இங்கிட்ட கொடுத்துருவோம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலையெல்லாம் கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. மேலே தெரிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக வேலை பண்ணுங்கள். நம்ம காஞ்ச மிளகாயும் வந்து ஒன்றா பிச்சு விட்டுக்கலாம். அதையும் சேர்த்து இதில் சேர்த்து தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதில் மீதம் இருந்துச்சுலங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இது போட்டவுடனே நல்லா கம கமன் வாடை அடிக்குங்க. சூப்பராக நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நம்ம பொடிகளாக சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக உங்கள் மனமாக இருக்குங்க. இப்போ இது லைட்டாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, ரொம்ப டார்க் ஆகணும் இல்லை. இப்போ நம்ம இந்த ரசத்தில் வந்து இதை கொட்டிக்கலாம். ரசமும் நல்லா ஹீட் ஆகிட்ருக்கு. இப்போ இதை ஊற்றியாச்சு, தாளித்ததை. இப்போ ஓரத்தில் வந்து நல்லா நுர கட்டி வருங்க, அதோட நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிச்சா ரசம் டேஸ்ட்டு போயிடும், அந்த ஸ்மெல்லாம் வெளியேறிடும். நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாமல் நுரக்கட்டவும் ஆஃப் பண்ணிடலாங்க. ஓரத்துலலாம் நல்லா நுரக்கட்டி வந்துட்டுருக்கு. நல்லா கமகம நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு உரப்பு எல்லாம் எப்படின்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இதோட நம்மளோட ரசம் தயாராகிடுச்சுங்க. நம்ம சூப்பரான ரசம் தயாராகிடுச்சு. இது வந்து நல்ல சுடு சாதத்தோடு நம்ம இந்த ரசம் சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு தட்டு சோறுவிட பத்தாதுங்க, அந்தளவு இழுத்துட்டு போயிடும். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.